அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மின்தேக்கி தொடர் மற்றும் பக்க இணைப்பில் இணைக்கும் போது அதனுடைய தொகுப்பை மின்தேக்கு திறன் அதனுடைய மாதிரி சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதான் வந்து மின்தேக்கி தொடர் இணைப்பில் இணைச்சா பக்க இணைப்பில் இணைக்கும் போது அதனுடைய டயக்ராம். இப்போ C1, C2, C3 என்ற மூன்று மின்தேக்கிகள் ஒரு மின்கலனோட இணைச்சிருக்கிறாங்க. அப்போ மின்கலனோடு இணைக்கும் போது இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். அப்போ இது நேர்மின், இது எதிர்மின். அப்போ இந்த எதிர்மின்னா அது பேர் என்னென்னா எலக்ட்ரான்கள்னு சொல்லலாம். அப்போ இந்த எலக்ட்ரான்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இடப்பெயர்ப்பு அடையுது. அப்போ எலக்ட்ரான்கள் இடப்பெயர்ப்பு அடைகிறதுனால இங்கே வந்து என்ன ஆகுது, எதிர்மின்னோட்டம் உருவாகுது. அப்போ இந்த இடத்துல எதிர்மின்னோட்டம் உருவாகும் போது என்னாவது, அதுக்கு சமமானது இந்த இடத்துல நேர்மின்னோட்டம் உருவாகும். அப்போ இந்த எதிர்மின்னோட்டமானது நிலைமின் தூண்டல் காரணமாக, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் முக்கியமானது என்னன்னா நிலைமின் தூண்டல் காரணமாக இங்கே இருக்கிற எலக்ட்ரான்கள் இந்த இடத்துக்கு இடப்பெயர்ப்படைகின்றன. அப்போ இருக்கிற எலக்ட்ரான்கள் இந்த இடத்துல இடப்பெயர்ப்படைகின்றன. அதே மாதிரி இதுக்கு சமமான ப்ளஸ், அதே மாதிரி இந்த சைடு எலக்ட்ரான்கள் இடப்பெயர்ப்படைது ப்ளஸ். இதுதான் வந்து எப்படி வந்து சார்ஜ் மூவ் ஆகுதுன்றதுக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம வோல்டேஜ் வந்து கொடுக்கும்போது மின்னழுத்த வேறுபாடு கொடுக்க அதிகரிக்க நம்ம கொடுக்கக்கூடிய அதனுடைய மின்னோட்டத்தின் அளவு அதிகரிக்குது, மின்தூண்டலுடைய அளவு. அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கியூ. வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கியூ. அதாவது மின்னழுத்தம் அதிகமாச்சு அப்படின்னா அதனுடைய மின்னோட்டத்தின் மதிப்பு என்னாகும், அதிகமாகும். அப்போ இந்த இடத்துல இங்கே போகிற மின்னோட்டத்தினுடைய மதிப்பு இங்கே இங்கே என்ன போதோ அதே தான் இருக்கும், அதே தான் மூணுத்துக்கும் ஒரே அளவு மின்னோட்டம் தான் போகுது. அப்படின்றது என்ன தெரியுது அப்படின்னா, கியூ வந்து சமம், கியூ வந்து சமம். இந்த இடத்துல பாருங்க, நமக்கு என்ன ஃபார்முலா, சிஸ்இக்குவல் என்ன ஃபார்முலா அப்படின்னா, இந்த இடத்துல வி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கியூ. அப்போ இது நேர்த்தகளை எடுத்து ஒரு கான்ஸ்டன்ட் போடலாமா? அப்போ விசி ஈக்குவல் டு கியூன்னு போடலாம். அப்போ சி ஈக்குவல் டு கியூ பை வி. அப்போ இந்த இடத்துல கியூ வந்து என்னன்னு சொல்லிட்டோம், எல்லாத்துக்கும் சமம்னு சொல்லிட்டோம். ஆனால் இந்த C1, C2, C3ன்றது ஒவ்வொரு மின்தேக்கினுடைய மின்தேக்கு திறன் வெவ்வேறையாக இருக்குது. அப்போ கியூ சமமாக இருக்கும்போது இது வேறையாக இருக்கும்போது அப்போ வோல்டேஜ் என்னவாக இருக்கும், வேறையாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல இதனுடைய வோல்டேஜ் V1, இதனுடைய வோல்டேஜ் V2, இதனுடைய வோல்டேஜ் V3. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வோல்டேஜ், இதுக்கு V1, இதுக்கு V2, இதுக்கு V3. அப்போ நமக்கு இதனுடைய போகிற மொத்த மின்னழுத்த வேறுபாடு வி தேவைன் போது V is equal to V1 plus V2 plus V3. அப்போ இந்த இடத்துல என்ன சேஞ்ச் ஆகுது, வோல்டேஜ் V வந்து சேஞ்ச் ஆகுது. இதுதான் முக்கியமான கண்டிஷன், கியூ சமம், V வந்து என்னாவது சேஞ்ச் ஆகுது. அப்போ மொத்த மின்னழுத்தம் தேவைன் போது V is equal to V1 plus V2 plus V3. அப்போ இந்த இடத்துல V தேவைன் போது ஃபார்முலா எப்படி மாறும், V இஸ் ஈக்குவல் டு கியூ பை சி எழுதலாமா, கியூ பை சி. அப்போ இந்த ஃபஸ்ட்டு மின்னழுத்த வேறுபாடு, இந்த ஃபஸ்ட்டு மின்தேக்கு திறன் C1 கண்டுபிடிக்கும் போது V1 equal to Q வந்து சமம்னு சொல்லிட்டேன். அப்போ Q divided by C1. அதே ரெண்டாவது கண்டுபிடிக்கும் போது V2 equal to Q divided by C2. அதே மூணாவது கண்டுபிடிச்சேன் அப்படின்னா V3 equal to Q divided by C3. அப்போ நமக்கு மொத்த மின்னழுத்த வேறுபாடு V தேவைன்னும் போது மொத்தத்தை என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். அப்போ Q1 divided by C1 plus Q divided by C1, Q divided by C2, Q divided by C3. முன்னே சொல்லிட்டேன் Q வந்து சமம். அப்போ Q சமமாக இருக்கிறதுனால Q-ஐ வெளியெடுத்தால் 1 divided by C1 plus 1 divided by C2 plus 1 divided by C3 கிடைக்கும். அப்போ இந்த மூன்று மின்தேக்கிகளும் நம்ம ஒன்றா கூட்டினா தொகுப்பை மின்தேக்கி திறனுக்கான படம் எப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும், CS divided by CS கிடைக்கும். அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, மின்னழுத்த ஏற்பாடு V கணக்கிட்டோம் அப்படின்னா V is equal to Q divided by CS எழுதலாம். சிஎஸ் என்னன்னா தொகுப்பயன் மின்தேக்கு திறன். அதாவது இந்த தனித்தனியாக இருக்கிறது கூட்டணா, கூட்டும் போது நமக்கு கிடைக்கிறது தான் தொகுப்பயன். அப்போ அந்த தொகுப்பயன் மின்தேக்கு திறன் CS. அப்போ V equal to Q divided by CS. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சமப்படுத்தும் போது Q divided by CS equal to Q 1 divided by C1 plus 1 divided by C2 plus 1 divided by C3 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல Q
क्यू क्यू என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் அப்ப 1 CS equal to 1 C1 plus 1 C2 plus 1 C3 அப்ப இத வந்து கடைசி சமன்பாடு தொடர் இணைப்புல எடுத்தா அப்ப இத வந்து தொகுப்பயன் மின்தேக்கி திறன் சொன்னா அப்ப தொகுப்பயன் மின்தேக்கி திறனின் தலைகீழ் மதிப்பானது அப்ப இதுக்கு என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும் அப்ப மின்தேக்கி திறனின் தலைகீழ் மதிப்பானது ஒவ்வொரு மின்தேக்கி திறனின் தலைகீழ் மதிப்புகளின் கூடுதலுக்கு சமம் அதாவது தொகுப்பயன் மின்தேக்கி திறனின் தலைகீழ் மதிப்பானது ஒவ்வொரு மின்தேக்கி திறனின் தலைகீழ் மதிப்புகளின் கூடுதலுக்கு அப்ப இதனுடைய தொடர் இணைப்பு இந்த சர்க்யூட் வந்து நம்ம நடைமுறையில எப்படி சொல்லலாம் அப்படினு பார்த்தா எங்க பயன்படுத்துறாங்க அப்படினா புரியுற மாதிரி சொல்லணும் பார்த்தா ஒரு ரெண்டு மின் கம்பம் இருக்குது இல்ல அப்ப ஒரு ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்காங்க இங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மருக்கு சென்ட்ரல்ல ஒரு 10 கம்பங்கள் இருக்குன்னு வெச்சுக்கோ கரண்ட் கம்பம் ஒரு 10 கம்பம் இருக்குது அப்ப நீ ஒரு மின்சாரம் இப்ப போகுது அப்படினா இரண்டாவது கம்பத்துல ஒரு வயர் கட் ஆயிடுச்சு அப்படினா அடுத்து 8 கம்பத்துக்கு என்ன பண்ணாது மின்சாரம் உருவாகாது என்ன காரணம் அப்படினா அது தொடர் இணைப்புல இணைக்கிறதுனால அந்த ஒரு இடத்துல கட் ஆச்சுனா மற்ற இடத்துக்குலாம் என்ன பண்ணாது மின் துகள் வந்து பாயாது அப்ப நமக்கு மின்சாரம் கிடைக்காது அதே மாதிரி தான் இங்கேயும் இங்களே ஏதாவது ஒரு இடத்துல கட் ஆச்சு அப்படினா அடுத்து இரண்டாவது மின்தேக்கி திறன் மூணாவது மின்தேக்கி திறனுக்கு சார்ஜே ஃப்ளோ ஆகாது ஏன்னா இது வந்து தொடர் இணைப்புல இணைக்கிறதுனால இதுல வந்து எப்பவுமே என்ன பண்ண முடியாது எங்கயுமே வந்து துண்டிக்காம கண்டினியூவா இருக்கணும் தொடர்ச்சியா இருக்கணும் அதுவே நம்ம பக்க இணைப்பு எங்க பயன்படுத்துறாங்க அப்படினு பார்த்தா நம்ம வீட்ல சுவிட்ச் இருக்குது இல்ல அப்ப இது ஒவ்வொரு சுவிட்சை கன்சிடர் பண்ணிக்கோங்க இது ஒரு லைட் இது ஃபேன் இது ஏதோ ஒரு மிக்ஸி அப்ப இந்த சுவிட்ச் போட்டா லைட் ஏரியும் இந்த சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடும் இந்த சுவிட்ச் போட்டா மிக்ஸி ஓடும் இப்போ இது பக்க இணைப்புல இணைக்கும் போது அப்ப இந்த இடத்துல இங்க ஏதோ ஒரு வயர் கட் ஆயிடுச்சு அப்ப கட் ஆகும்போது இந்த சுவிட்ச் போகட்டும் போது லைட் ஏரியாது ஆனா இந்த சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடும் இந்த சுவிட்ச் போட்டா மிக்ஸி ஓடும் அப்ப பக்க இணைப்புல இருக்கும்போது இதெல்லாம் ஒண்ணுத்துக்கு தடை வந்தா கூட இதெல்லாம் ஒண்ணுத்துக்கு பாதிப்பு அடைஞ்சா கூட மற்ற ரெண்டுத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஆனா தொடர் இணைப்புல ஒண்ணுக்கு பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி எதுக்குமே சார்ஜ் ஃப்ளோ ஆகாது அப்ப பக்க இணைப்புக்கும் தொடர் இணைப்புக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் அப்ப இது பக்க இணைப்பு அப்ப இதுக்கு நாம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா தொகுப்பயன் மின்தேக்கி திறன் கண்டுபிடிக்கலாம் அப்ப இந்த இடத்துல முன்ன பார்த்த மாதிரி இது ரெண்டுத்துக்கும் முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா நிலை மின் தூண்டல் காரணமாக தான் இந்த எலக்ட்ரான்கள் வந்து என்னது இடப்பெயர்ப்பு அடையுது இது ஒரு பாயிண்ட் முக்கியமா எழுதணும் நிலைமின் தூண்டல் காரணமாக எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்டக்ஷன் இங்கே சொல்லியிருப்பேன் அப்ப இந்த இடத்துல இது மைனஸ் இது பிளஸ் அப்ப இடப்பெயர்ப்பு அடையிறதுனால மைனஸ் முன்ன பார்த்த மாதிரியே அதுக்கு சமமான பிளஸ் ஓகேவா இப்ப தொகுப்பயன் மின்தேக்கி திறன் இது பிளஸ் இது மைனஸ் அப்ப இந்த இடத்துல பாருங்க இங்க போற நாம கொடுக்கிற மின்னழுத்த வேறுபாடு இங்க போறது இதுக்கும் சமம் இதுக்கும் சமம் இதுக்கும் சமம் அப்ப இந்த இடத்துல இப்படி போற இங்க என்ன கொடுக்கறோமோ அதே தான் இதுக்கு வருது இங்க என்ன கொடுக்கறோமோ அதே தான் இங்க இதுக்கு வருது அப்ப இந்த இடத்துல என்ன சேஞ்ச் ஆகல அப்படின்னா வோல்டேஜ் V வந்து என்ன ஆகல சேஞ்ச் ஆகல அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இந்த இடத்துல V வந்து என்னது சமம் அப்ப இந்த இடத்துல பாருங்க V = Q/C அப்ப நமக்கு என்ன தேவை C தேவைன்னு போது ஃபர்ஸ்ட் மின்தேக்கி திறன் C1 C2 C3 அப்ப C தேவைன்னு போது ஃபார்முலா Q/V னு மாறுமா அப்ப V வந்து சமம்னு சொல்லிட்டோம் அப்ப ஒவ்வொரு மின்தேக்கி திறனுக்கும் ஒவ்வொரு மதிப்பு அப்ப இது மாறும்போது Q என்னவோ மாறும் அப்ப இதனுடைய போற இதனுடைய மின்தேக்கி மின் துகள் Q1 இது வந்து Q2 இதுக்கு Q3 அப்ப என்ன சேஞ்ச் ஆகுது இந்த இடத்துல Q சார்ஜ் வந்து சேஞ்ச் ஆகுது வோல்டேஜ் வந்து சமமா இருக்குது சார்ஜ் வந்து சேஞ்ச் ஆகுது வோல்டேஜிங்க சமமா இருக்குது அப்ப இதே இடத்துல எங்க சொல்லணும் அப்படின்னா இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் அப்ப இந்த Q சமம் ஆனா இங்க V சமம் இங்க V சேஞ்ச் ஆகுது இங்க Q சேஞ்ச் ஆகுது இது ரெண்டுத்துக்குள்ள முக்கியமான இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் இதுதான் இது தெரிஞ்சா போதும் அப்ப இந்த இடத்துல Q சேஞ்ச் ஆகிறதுனால அப்ப நமக்கு மொத்த மின்துகளின் மின்னூட்ட மதிப்பு தேவைன்னு போது Q = Q1 + Q2 + Q3 னு எழுதலாம் Q1 + Q2 + Q3 னு எழுதலாம் அப்ப இந்த இடத்துல V சேஞ்ச் ஆகறதுனால V1 எழுதலாம் அப்ப இங்க Q சேஞ்ச் ஆகறதுனால Q1 + Q2 + Q3 அப்ப இதுல நமக்கு என்ன தேவை Q தேவைன்னு போது இது எப்படி மாத்தி எழுதலாம் CV னு எழுதலாம் அப்ப Q1 ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் மின்தேக்கி திறனுடைய மின்துளோட எண்ணிக்கை Q1 equal to C1V னு எழுதலாம். அதே இரண்டாவதுக்கு Q2 equal to C2V. மூணாவதுக்கு Q3 equal to C3V னு எழுதலாம். அப்ப நமக்கு மொத்த Q தேவைன போது அப்ப இத எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். Q is equal to C1V plus C2V plus C3V. அப்ப இந்த பக்க இணைப்புல இருக்குது ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு தொகுப்பை மின்தேக்கி திறன் கூட்டும் போது கிடைக்கிறது தான் சிபி. அப்ப அதுக்கு சர்க்கியூட் டயகிராம் வரையும் போது இப்படி கிடைக்கும். அப்ப சர்க்கியூட் டயகிராம் வரையும் போது இப்படி கிடைக்கும். அப்ப சிபி ஈக்குவல் டு மொத்த மின்தேக்கி திறன் சிபி. அப்ப இந்த இடத்துல போற சார்ஜ் சிபி, இந்த இடத்துல போற சார்ஜ் கியூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கியூஸ் ஈக்குவல் டு கியூஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும் அப்படின் போது சிபிவி கிடைக்கும். கியூஸ் ஈக்குவல் டு சிபிவி. அப்ப மொத்த இந்த மின்துகளும் இந்த மின்துகளும் சம அனுத்தி சமன்படுத்தும் போது சிபிவி ஈக்குவல் டு சி1வி பிளஸ் சி2வி பிளஸ் சி3வி கிடைக்கும். அப்ப இந்த பொதுவா என்ன இது, அப்ப இந்த இடத்துல பொதுவா இந்த சி வந்து வி வந்து பொதுவா இருக்கிறதுனால வெளியே எடுத்துடலாம். சி1 பிளஸ் சி2 பிளஸ் சி3 கிடைக்கும். அப்ப இல்ல இந்த கூட வி எங்கனால வெளியே எடுத்துடலாம். அப்ப இங்க வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா வி ஈக்குவல் டு C1 plus C2 plus C3 னு கிடைக்கும். CPV அப்ப VV என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப CP equal to C1 plus C2 plus C3 னு கிடைக்கும். இதுதான் வந்து பக்க இணைப்பு இணைக்கும் போது P னா parallel பக்க இணைப்பு parallel இணைக்கும் போது அப்ப தொகுப்பை மின்தேக்கி திறன் ஆனது தனித்தனியே மின்தேக்கி திறன்களின் கூடுதலுக்கு சமம். ஆனா இந்த இடத்துல என்னது, தொகுப்பை மின்தேக்கி திறனின் தலைகிரி மதிப்பானது ஒவ்வொரு மின்தேக்கி திறனின் தலைகிரி மதிப்புகளின் கூடுதலுக்கு சமம். ஆனா இந்த இடத்துல தொகுப்பை மின்தேக்கி திறன் மதிப்பானது தனித்தனியே மின்தேக்கி திறன் மதிப்புகளின் கூடுதலுக்கு சமம். அப்ப இந்த பேரலல் பக்க இணைப்பு அதாவது சீரீஸ் தொடர் இணைப்பு பக்க இணைப்பை பயன்படுத்தி நிறைய கணக்குகள் கேட்கறாங்க. அப்ப அந்த கணக்குகள் வந்து எப்படி நம்ம போட்டுக்கிற ஆன்சர் வந்து கரெக்டா தப்பான்னு கொஞ்சம் பார்த்தோன்னே எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு ஒரு சின்ன மெத்தட் ஒன்று பார்க்கலாம். இப்ப இதுக்கு ஃபார்முலா வந்து நமக்கு என்னது, 1/2 ஒரு ரெண்டு மின்தேக்கி இருக்கு தான் எடுத்துக்கலாம், இல்ல மூணே எடுத்துக்கலாம். இப்ப கணக்கு இதுக்கு வந்து ஒரு ரெண்டு எடுத்துக்கலாம், ரெண்டு இதுக்கு நாலு இதுக்கு எட்டு, ரெண்டு நாலு எட்டு என்னது மின்தேக்கி திறனுடைய மதிப்பு C1 ரெண்டு மைக்ரோ ஃபேரட். அதாவது மைக்ரோ அப்படின்னா மின்தேக்கி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மின்தேக்கி திறனுடைய அளவு எப்பவுமே ஃபேரட்ல சொல்லுவாங்க. மைக்ரோ ஃபேரட் அப்படின்னா 10^-6, பிகோ ஃபேரட் அப்படின்னா 10^-12. நம்ம யூஸ் பண்ணது மேக்ஸிமம் இது ரெண்டு தான் யூஸ் பண்ணுவாங்க, மைக்ரோ ஃபேரட் பிகோ ஃபேரட். எதுக்கு, மின்தேக்கி திறனுக்கு. இன்னும் நேனோ அதெல்லாம் ஃபெம்டோல ஃபெர்மிலாம் இருக்குது, பட் நம்ம இங்கு பயன்படுத்தக்கூடியது 10^-6 அல்லது 10^-12 மைக்ரோ ஃபேரட் பிகோ ஃபேரட். அப்போ இந்த இடத்துல இது 2 மைக்ரோ 4 மைக்ரோ 8 மைக்ரோ ஃபேரட்னும் போது அப்போ இதோடைய ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்போ தொகுப்பை மின்தேக்கி திறனுடைய மதிப்பானது என்னன்னா இதில் எது ரொம்ப கம்மியாக இருக்குது, 2. அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் இந்த 2 விட கம்மியா தான் இருக்கும். அப்ப பார்த்தோடனே ஒரு திடீர்னு ஒரு 3 வந்துச்சு அப்படின்னா இதுல நம்ம போட்டுறது தப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப எதுல இது கம்மியா இருக்குதோ அதை விட நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். ஆனா பக்க இணைப்புல இது 3 மின்தேக்கி திறன் மதிப்புல எது அதிகமா இருக்குதோ அதை விட நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு அதிகமா இருக்கும். அப்போ ஒரு 2 வந்து நம்ம ஒரு 2 மின்தேக்கி திறன் தான் எடுத்துக்கலாம். இப்ப 2 இருக்கும்போது அது ஃபார்முலா ஈஸியா எப்படி எழுதுறது அப்படி பார்க்கலாம். அப்ப 1/CS = 1/C1 + 1/C2 எழுதலாமா? தொடர் இணைப்புல பக்க இணைப்புல CP = C1 + C2. அப்ப இந்த தொடர் இணைப்பு மாத்தி எழுதும் போது 1/CS இது ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிரலாம், C2 + C1 / C1 + C2 எழுதலாம். மல்டிப்ளை பண்ணும்போது அப்ப தலைகளை எழுதும் போது CS = C1 C2 / C1 + C2 கிடைக்கும். இந்த ஃபார்முலாவை
மெமரி பண்ணிக்கலாம் அப்படினா மெமரி பண்ணிக்கணும் அப்படினா डायरेक्टली எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டு மின்தேக்கி கொடுத்தாங்க அப்படினா அதனுடைய தொடர் இணைப்புக்கான சமன்பாடு CS C1 C2 C1 C2 அப்ப இதுக்கு ரெண்டு இதுக்கு 4 அப்ப 2 பெருக்கல் 4 2 4 அப்ப 8 பை என்ன கிடைக்கும் 8 பை 6 னு கிடைக்கும் அடிச்சோம் அப்படினா 1 2 plus 4 6 microfarad नंबर